ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துளியாவது தீங்கு நினைப்பாரா? ஆண்டவர் தன் பிள்ளைகள் அழுது புலம்புவதை விரும்புவாரா? நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? ஏன் ஆண்டவரே இதையெல்லாம் நான் என் தலையில போட்டுக்கிட்டேன், நம்ம ஊர் அது கேடு என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளையும் திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய இயலாது என்பதை மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, இந்த அருட்தலத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் துவங்கி இருக்கிற இந்த அற்புதமான செயல் நிறைவு பெறுவதற்கு உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எங்களோடு நீர் தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியாள் எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசுகிறார் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருந்து எம்மாவோ சீடர்களுடைய கண்களை திறந்தது போல எங்கள் கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென், 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 ஆமென். உட்கார். அன்பானவர்களே, நான் துவக்கத்தில் முன்னுரையில் சொன்னது போல ஆண்டவர் நல்லவர், பேரிரக்கம் உள்ளவர், பேரன்பு கொண்டவர் இல்லையா? ஆண்டவர் நல்லவர், பேரிரக்கம் கொண்டவர், பேரன்பு கொண்டவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துளியாவது தீங்கு நினைப்பாரா? கேள்விதான் கேட்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துளியாவது தீங்கு நினைப்பாரா? என்னங்க, நினைக்கவே மாட்டார் இல்லையா? ஆண்டவர் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை கைவிடுவாரா? ஆண்டவர் தன் பிள்ளைகள் அழுது புலம்புவதை விரும்புவாரா? தைரியமா சொல்லுங்க இல்லையா. ஆனா ஃபாதர், எங்க வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம், நல்லது நடக்காம கஷ்டப்படுறோம், துன்பங்களால் வேதனைப்படுகிறோம் இல்லையா? கடன் தொல்லைகள், சாபக்கேடுகளால் இன்னும் இன்னும் தொல்லைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஆண்டவர் கைவிட மாட்டாரே, ஆண்டவர் பேரிரக்கம் உள்ளவராச்சே, பேரன்பு கொண்டவராச்சே, தன் பிள்ளைகள் வேதனைப்படுவதை அவர் விரும்பவே மாட்டாரே. ஏன் ஃபாதர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்? சில நேரம் நான் கோயில் கோயிலுன்னு கிடப்பேன் ஃபாதர், ஆனாலும் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? கேட்டிருக்கிறீங்களா அந்த கேள்வியை? கேட்டிருக்கிறீங்களா? என்னம்மா மண்டையே ஆட மாட்டேங்குது? கேட்டிருக்கிறீங்களா? கேட்டது இல்லையா? எல்லாரும் கேட்டிருக்கோம், எல்லாருமே கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன கேட்க தவறினோம் தெரியுமா? நம்ம என்ன கேட்க தவறினோம் தெரியுமா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டதுக்கு பதிலாக, ஏன் ஆண்டவரே இதையெல்லாம் நானே என் தலையில் போட்டுக்கிட்டேன்? கை தட்டுங்களா ஒரு வாட்டி, நல்லா சந்தோஷமாக தட்டுங்க. கை தட்டுமா? ஆ, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? ஏன் ஆண்டவரே இதையெல்லாம் என் தலையில் போட்டுக்கிட்டேன். நம்ம ஊரில் ஒரு வார்த்தை இருக்கு, பழமொழி இருக்குல்ல, என் தலையில் நானே மண்ணவாரி. குழந்தைங்க புழுதியில் விளையாடும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா, அப்படி கையில் மண் எடுக்கும் போட்டுக்கோம் இல்லை, குழந்தை அப்படி மண் எடுக்கும் போட்டுக்கும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது? மண் அது தலையில் போட்டுக்க கூடாதுன்னு தெரியும். சில குழந்தைங்க என்ன தான் பண்ணுவோம், மண்ணை தின்னு மண்ணு சாப்பிடும் சில குழந்தைங்கள, அப்படி எடுத்து வாயில் போட்டு அவங்க அம்மா வந்து வாயில் என்ன போட்டிருக்க காட்டு அப்படின்னா கொட்டவே கொட்டு, அப்படியே வாயை கஷ்டப்பட்டு திறந்து உள்ளே பார்த்தா
அவ்வளோ மண் இருக்கும் இல்லையா, என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணை துப்பு துப்பு, அறிவு கட்டவிட அறிவு கட்ட குழந்தைய இல்லையா. இருந்தாலும் ஒரே ஆச்சு, சில குழந்தைங்க பார்த்துருப்பீங்க ரப்பர்லாம் தின்னும், பார்த்துருக்குறீங்களா, இந்த பேக்கில் பின்னாடி ரெக்ஸினுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரப்பர் ஒட்டியிருக்கோம், இதை பிச்சு பிச்சு சில குழந்தைங்க தின்னுருக்கோம், கவனிச்சிருக்கிறீங்களா. சில பெருசுங்க சின்னதாக இருக்கும்போது தின்னுருக்குங்க, கரெக்டா, செருப்பு ரப்பர் செருப்புலாம் தின்னுவாங்க, அது சவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டதில்ல. சிலதுங்க பேப்பர் தின்னும், பேப்பர் தின்னு பார்த்துருக்குறீங்களா குழந்தைங்க. ஏன் குழந்தைங்க அந்த மண்ணை தின்னுது, பேப்பர் தின்னுது, தலையில் மண்ணை வாரி போட்டுக்குது அப்படின்னா, அது கேடு என்று அந்த குழந்தைக்கு, அது கேடு என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தை மண்ணை என்ன பண்ணுது, தலையில் போட்டுக்குது, ரப்பர் தின்னுது, பேப்பர் தின்னுது இல்லையா. அப்புறம் தான் நம்ம சொல்கிறோம், ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இப்போ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், கரெக்டாக. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் இது கேடு என்று தெரியாமலேயே குழந்தைகள் போல நம் தலையில் நாமே மண்ணவாரி, வாய் வருதா பார்த்தியா, நம் தலையில் நாமே மண்ணவாரி போட்டுக்கிறோம். சரி என்ன பண்ணலாம் ஃபாதர், ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை சின்ன வயசில் இதை செய்த அதே குழந்தை ஒரு அஞ்சாவது படிக்குது ஆறாவது படிக்குது, எது சரி எது தப்புன்னு தெரியும். அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன அழுக்குப்பட்டாலும் பிடிக்காது. அந்த குழந்தை தான் சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கோம், மண் தின்னுருக்கோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் அழுக்குப்பட்டால் பிடிக்காது. அதுவும் பொம்பளை குழந்தைங்கள்லாம் சின்ன வயசு அஞ்சாவது ஆறாவது படிக்கிறதுலாம் பாருங்களேன், ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வாரணும், தலையை அவங்க அம்மா கிட்ட தலையை கொடுத்துட்டு பாருங்க, மம்மி எனக்கு இந்த மாதிரி தான் தலையை வாரி விடணும் இல்லையா, வேறு மாதிரி தலையை வாரினீங்கன்னா அவங்க அம்மாவோட உயிர் அன்னைக்கு போயிடும். பார்த்துருக்குறீங்களா எவ்வளோ கரெக்டாக குழந்தைங்க மாறுது பாருங்கள். சின்ன வயசில் தெரியாதுன்னு நான் நினச்சோம், ஒரு குழந்தை சின்ன பையன் இருக்கிறான், அவனுக்கு ரெண்டு வயசில் நம்ம தான் தலை வாரி விட்டுருப்போம், அப்போ அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச ஸ்டைலாக இருக்கும் இல்லை. ரெண்டு வயசில் நம்ம தலைவாரி விட்டு தான் நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச ஸ்டைல். ஆமாம், அஞ்சாவது ஆறாவது போனதுக்கப்புறம் நீங்கள் தலையில் கை வைங்க பார்க்கலாம், நீங்கள் தலையை வாரி விடுங்க பார்க்கலாம், அவன் என்ன சொல்லுவான் உங்களை பார்த்து, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, எனக்கு தலை வார எனக்கு தெரியும், நீயும் வாரிய, எண்ணெயை போட்டு வழித்து இந்த பக்கம் சீவி விட்டு இந்த இதில் வடு எடுத்து இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறிய நியாயமா அப்படின்னு பையன் கேட்பான். அவனுக்கு என்ன தெரியுது, எது சரி எது தப்பு, எது நல்லது எது கட்டதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த குழந்தையும் மண்ணை தூக்கி தலையில் போடாது, எந்த குழந்தையும் மண்ணை சாப்பிடாது. பெரிய மாணவர்களே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் என்றால், இது சரி இது தவறு என்பது பற்றிய புரிதல் அறிவு இல்லை, அல்லது புரிதல் அறிவு குறைவாக இருக்கிறது. எது சரி எது தப்புன்னு அறிவு இல்லை. இந்த உலகம் இந்த அறிவை மறைத்து விடுகிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எது சரி எது தவறு என்பதை மறைத்து விடுகிறார்கள். அதனாலதான் பவுல் ரொம்ப தெளிவா சொன்னார், பிலிப்பியர் 3:8 சொன்னார், கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர, எப்படி கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர மற்ற எல்லாமே, சத்தமா சொல்லியிருக்க வேணாமா, மற்ற எல்லாமே, கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர மற்ற அனைத்துமே, சத்தம் பத்தலைங்க, மற்ற அனைத்துமே, நீ வேணா மைக் எடுத்து சொல்லுமா, இங்கேருந்து குப்பை, இந்த ஊரில் கூவுவாங்களே அந்த குப்பை குப்பைனா எனக்கு எப்படி கேட்கும், சத்தமாக சொல்லுங்க தான் சொன்னேன், கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர மற்ற அனைத்துமே, சொல்லுங்கடா, மற்ற அனைத்துமே குப்பை குப்பை. அப்போ இந்த அறிவை பெற்றால்தான் எது எனக்கு சாபத்தை கொடுக்கிறது, எது எனக்கு அழிவை கொடுக்கிறது, எது என் சந்தோஷத்தை கெடுக்குதுன்னு எனக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு இல்லாத வரைக்கும், நீங்கள் முதல்ல கேட்டிங்களே, ஏன் ஃபாதர் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் துன்பம், ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம், இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த கேள்வி, ஃபாதர் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், என்னை ஒரு அம்மா கேட்ட கேள்வி, நான் ஒரு ஜப கூட்டத்துக்கு போனேன், அந்த ஜப கூட்டத்தில் சொன்னாங்க, தலைமுறை சாபம் உன்னை இந்த கதியில் விட்டுருச்சு. என்ன சாபம், தலைமுறை சாபம், அது உண்மையா ஃபாதர்,
இது பைபிளில் போட்டிருக்கான், போட்டிருக்கு. தலைமுறை சாபத்தை பற்றி சொன்ன அதே கடவுள் அந்த சாபத்தை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டுங்க, அப்போ தான் சொல்லி கொடுப்பேன். நல்லா கை தட்டுங்க. அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளைங்க தலைமையில் விழுந்துருச்சா அப்படின்னு கேட்போம். அது இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்கேன், இல்லை. அதே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழி இருக்குது, அந்த சாபத்தை உடைப்பதற்கு ஒரு வழி இருக்குது. அப்போ அந்த அம்மா கிட்டே சொன்ன, அம்மா நீ ஜபக்கூட்டத்துக்கெல்லாம் ஓட வேண்டாம், நீ ஜபக்கூட்டத்துக்கெல்லாம் ஓட வேண்டாம், நான் ஒரு சில டெக்னிக் சொல்லி கொடுக்குறேம்மா. அது கூட என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அதுவும் பைபிளில் இருக்கிறத நான் கற்றுக்கிட்டு பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. இதை செய்தாலே மக்கள் எல்லா விதமான சாபக்கேடுகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அதை கற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்களுக்கு நான் இப்போ என்ன சொன்னனோ அதை தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமேன். ரொம்ப தான் ஆர்வம், சந்தோஷமாக ஆர்வமாக சொல்லுங்க ஆமேன். எஸ், சரி. முதல்ல தலைமுறை சாபம். சாபம் என்று என்ன இருக்குது அப்படின்னா, பாவத்தினால தான் சாபம் ஏற்படுது. சாபம் எதனால் ஏற்படுதுமா? பைபிள் சொல்கிற ஒரே ஒரு சாபக்கேடு எதனால் ஏற்படுது? பாவத்தினால தான் சாபம், வேறு எதனாலையும் சாபம் கிடையாது. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சாபக்கேடுகள் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உலகத்தினால் சாபம், சாத்தானால் சாபம், தலைமுறை சாபம். எப்படி, எதெல்லாம் சாபம்? உலகத்தால் சாபம், சாத்தானால் சாபம், தலைமுறை சாபம். ஆண்டவர் முதல்ல எதை உடைக்கிறார்னா, தலைமுறை சாபத்தை பற்றி இனி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் உடைக்கிறார். அதனால் முதல்ல அந்த தெளிவு வேணும். அப்போ தான் சாபத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா. முதல்ல தலைமுறை சாபத்தை எங்கே ஆண்டவர் உடைக்கிறார் எடுத்துக்கோங்க. எசேக்கியல் 18:1-4. இதுக்கு முன்னாடி தலைமுறை சாபம் எங்க ஃபாதர் சொல்லியிருக்கிறாங்கன்னா, விடுதலை பயணம் 34:7 சொல்லியிருக்கிறாங்க சரியா. 34:7 தலைமுறை சாபத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 4 தலைமுறை சபிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தலைமுறை சாபத்தை உடைப்பதற்கு ஆண்டவரே வழியையும் சொல்லுகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிடுங்க, அப்புறம் வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? எசேக்கியல் 18:1-4. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு தெளிவா அழகா சத்தமா, ஆண்டவருடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டது. கவனிக்கிறீங்களா? கவனிக்காதவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க, மண்டமலே போடுறோம் பாரு. கவனிக்காதவங்க மட்டும் ஆமேன் சொல்லுவோம், ரொம்ப அவசர அவசரமா ஆமேன். வெரி குட். கவனிக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க இப்போ. வெரி குட். அம்மா இப்ப நீ சத்தமா வாசியமா எல்லாரும் கவனிக்கணும். புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளுடைய பல் கூசுகிறதாம். இது ஒரு பழமொழி. பழம் சாப்பிட்டது யாரு? அப்பா அம்மா. அதுவும் என்ன பழம் சாப்பிட்டதுங்க அப்பா அம்மா? புளிச்ச திராட்சை பழத்தை சாப்பிட்டுச்சுங்க. பல்லு யாருக்கு கூசுது? இது நியாயமானு கேட்போம்ல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரு அந்த படுபாவிங்க பண்ண தப்புக்கு நான் ஆண்டவரு அனுபவிக்கணும். பெற்றோர்கள் தின்ன புளிப்பு திராட்சை பழத்திற்கு பிள்ளைகள் பல் கூச வேண்டுமா? இது ஒரு பழமொழி. அது ஆண்டவரை விட அழகாக சொல்கிறார் பாருங்க. வாசிங்கம்மா, நீ என்னத்தை சத்தமாக வாசிக்கிறம்மா? கொஞ்சம் சத்தமாக வாசிம்மா. சண்டை போடும்போது இப்போ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் நாத்தனாரை பற்றி பேசுகிறீங்க, சத்தமாக வாசிப்பா. இப்போ தான் சவுண்டு வெளில வருது, இன்னும் பத்தலை. மைக்கு போயிடுவியாம்மா நீ, வாமா மைக்குக்கு வந்துருமா நீங்கள். அவரே ஒரு சஜஷன் கொடுத்துட்டார், வாங்க. தொண்டை பெருசாக இருக்க வேண்டாமா? என்னம்மா நீங்கள் டீச்சரா? இல்லை, டீச்சர்னால் தொண்டை அப்படி இருக்கணும். ஒரு அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயும். சரி, அடுத்தது நீங்கம்மா வாசிங்க. இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிராம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து
நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? நீங்க சொல்றீங்க இல்லையா, தலைமுறை சாபம், பெத்தவங்க புளித்த பழத்தை சாப்பிட்டாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு பல் கூசுது. எவனோ பழந்தினதுக்கு நான் ஏன் ஆண்டவரே தண்டிக்கப்படணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஆண்டவரே பதில் சொல்றார். வாசிங்கம்மா. என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் சும்மா சொல்லல பிரியமானவர்களே, நீங்க இப்ப கைத்தட்டி நன்றி சொல்லிடணும். என்மேல் ஆணை ஆண்டவர் சொல்றார், இனிமே அந்த பழைய தலைமுறை சாபத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமே நீங்க அந்த பழைய தலைமுறை சாபத்தை குறித்து கவலைப்படாதீங்க. என்மேல் ஆணை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க, அவர் மேலேயே சத்தியம் பண்ணிக்கிறார். வாசிமா. இப்பழமொழி இஸ்ரவேலில் உங்களிடையே வழங்கப்படாது. இனிமேல் இஸ்ரவேல் மக்களே, இந்த பழமொழி உங்களிடையே வழங்கப்பட மாட்டாது. இனிமே இந்த பழமொழி செல்லாது. இனிமே தலைமுறை சாபம் கிடையாது. ஆமென் சொல்லிடுங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது தெளிவா போனோம். இனிமே யாராவது வந்து ரீல் விட்டாங்கன்னா நம்பாதீங்க, தலைமுறை சாபம் இனிமே உங்ககிட்ட செல்லாது. ஓகேவா? மகிழ்ச்சியா இருக்குதா எங்கேயாவது மூஞ்சு? எவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறேன். சந்தோஷமா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமே மூதாதையர்கள் செய்த பாவம் எனக்கு செல்லாது. வாசிமா. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். எவன் பாவம் செய்யறானோ அவனுக்குத்தான் தண்டனை ஒழிய, இல்லம்மா இருமா இன்னொரு வசனம் வாசிக்கணும், எவனோ ஒருத்தன் பாவம் செய்வான் அதை இன்னொருத்தர் தலை மேல நானும் போடவே மாட்டேன். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இல்லையா? நிறைய நேரம் நமக்கு இதை சொல்லியிருக்கிறாங்க, தலைமுறை சாபம் வந்துடும், நீ நாசமா போயிடுவே, யாரோ செஞ்ச சாபம் பாவம் உன் தலை மேல விழுந்துருச்சு, உங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க, அது பண்ணாங்க, இது தவறான பாவம்லாம் செஞ்சாங்க, அதுதாங்க என் குடும்பத்துல விழுந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் நான் கணக்கேக்க மாட்டேன், எவன் பாவம் செய்யறானோ அவனை மட்டும்தான் நான் கணக்கேப்பேன், நான் எப்படி அவங்க பிள்ளைங்களை தண்டிப்பேன். ஆண்டவர் பேரிரக்கம் உள்ளவர், ஆண்டவர் பேரன்பு கொண்டவர். யாரோ தின்ன புளிச்ச திராட்சை பழத்திற்கு பிள்ளைகளின் பல்லை ஆண்டவர் கூச விட மாட்டார். ஓகேவா? அடுத்தது 19-20 வசனங்கள் வாசிங்க, அதே அதிகாரம். ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்க கூடாது? தந்தையின் குற்றத்தை பிள்ளை மேல ஏன் சுமத்த கூடாது அப்படின்னு கேக்குறாங்க, கேள்விங்க என்று நீங்கள் கேட்கலாம். மகன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து. கவனிங்க பிள்ளைகளே, எப்ப தலைமுறை சாபத்தை உடைக்கலாம் தெரியுமா? மறுபடி வாசிமா. ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்க கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். மகன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து என் நியமங்களை எல்லாம் கை கொண்டு ஒழுகினால், என்னுடைய சட்டங்களை எல்லாம் அவன் கடைபிடித்து வந்தால், அவன் வாழ்வது உறுதி அவன் தலைமுறை சாபத்தை உடைத்து விடுகிறான். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாத, பெத்தவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்க, பெரியவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களாலும் அது உன் தலை மேல விழாது. ஆனா நீ என்ன பண்ணணும், என்னுடைய வசனங்களை கடைபிடித்து நேர்மையா ஒழுக்கமா வாழ்ந்தா எதுவும் உன்னை அண்டாது. மகனே மகளே, போதுமாமா? சந்தோஷமா? அப்ப சில பேர் சொல்றாங்க, யாரோ செஞ்சதெல்லாம் வந்து என் தலை மேல எல்லாம் விழாது, அவங்கவுங்க இது அவங்கள்தான். வாசிமா தொடர்ந்து. பாவம் செய்பவரே சாவார், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். கை தட்டிக்கோங்க ஒரு வாட்டி, இது நிறைய பேர் குழப்பறாங்க. பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள், தெளிவா சொல்லுதா பைபிள்? அப்ப யாராவது வந்து தலைமுறை சாபம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஐயா அது இஸ்ரவேல் மத்தியில சொல்லப்பட்ட செய்திதான், ஆண்டவரே சொன்னாரு, ஆனா அந்த தலைமுறை சாபத்தை உடைக்கும்படி ஆண்டவரே கற்றும் கொடுத்துட்டாரு இல்லையா? இனிமே நான் தலைமுறை சாபத்தை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, அதை என்னாலேயே உடைக்க முடியும். நான் போற இடம்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் செய்யறேன் பிரியமானவர்களே, நம்ம கத்தோலிக்கத்துக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் மூட நம்பிக்கை வந்துடவே கூடாது. மூட நம்பிக்கை, தெளிவான அறிவோடு தான் நம்பிக்கை இருக்கணுமே ஒழிய மூடத்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மூடத்தனமான நம்பிக்கை உங்களை அழிவுக்கு தான் இட்டு செல்லும். தெளிவான நம்பிக்கை தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் பைபிள்ல தெளிவான நம்பிக்கையை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா இதையே சில பேர் பயன்படுத்தி தப்பான நம்பிக்கைக்கு வழிவகுக்கிறார்கள் இல்லையா? அதனால நான் போற இடங்கள்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இதை மகனே மகளே நீங்க செய்தாலே விடுதலை பெறுவீர்கள், உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடலாம், நீங்க எந்த குருவானவரையும் நட தேவையில்லை, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். ஆனா விடுதலையும் ஆசீர்வாதமும் யாரால கிடைக்கும்? அவரவர்களால தான் கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், அம்மா வாசிங்க. அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளையினுடைய பாவத்தை நீங்க சுமக்க மாட்டீங்க. அப்புறம் நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லாளின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். யாரு பொல்லாங்கு செய்கிறார்களோ அவர்கள் தலையில் தான் அந்த பொல்லாதவை இருக்குமே ஒழிய அது பிள்ளையிலிருந்து பெற்றோருக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, பிள்ளைகள் இருந்து பெற்றோருக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இனிமே நீங்கள் இந்த கவலை இல்லாமல் வாழுங்க. நம்ம போதும். நம்ம முதல் விஷயம் நான் நீக்கிடுறேன். என்ன சொல்றேன், இனிமேல் தலைமுறை சாபத்தை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போக போறீங்க, இனிமே தலைமுறை சாபம் எனக்கு இல்லை. சந்தோஷமா சொல்லுங்க, இனிமே எனக்கு தலைமுறை சாபம் எனக்கு இல்லை. அவரவர் பாவம் அவரவர் தலை மேல சுமத்தப்படும். இதை இன்னொரு இடத்துலையும் ஆண்டவர் வலியுறுத்துறார், புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உரோமையர் 14:12, உரோமையர் 14:12. சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. நான் போற இடங்கள்லாம் மக்கள் ஃபாதர் இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரோ எங்க வீட்டில் இப்படி செஞ்சுட்டாங்களாம், அதனால அந்த சாபம் என் மேல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பி இருந்தாங்க. அதுக்காக நான் அந்த முதல் அந்த சாபத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்த சாபத்துக்கு நான் போறேன் பிரியமா. ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். அதெல்லாம் விட்டுடு, அடுத்தவங்க கதையெல்லாம் பேசாத. நீங்க அடுத்தவங்க மேல குற்றம்லாம் நீங்க காணாதீங்க. ஏன்? ஏன் அவங்கவுங்க அவங்கவுங்க பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும், கரெக்டாமா? அவரவர்கள் இப்ப நீங்க உடனே குருக்களை பத்தி பேசுவீங்க, பேசாதீங்க. அவரு செஞ்சதுக்கு அவரு தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க பேசுறதுனால அவருடைய பாவத்தை வேணா நீங்க வாங்கிப்பீங்களொழிய கணக்கு கொடுக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னை பத்தி பேசுனீங்கன்னா என் பாவம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துடும், அவ்வளவுதான். தேவையா? தேவைன்னா பேசு, சரியா? தேவைன்னா பேசிக்கோ. என்னை பத்தி என் குற்றத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும், உங்க குற்றத்துக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அவரவர்கள் அவரவருடைய குற்றத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இனிமேல் தலைமுறை சாபத்தை ஆண்டவர் ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா.